பாவத்தை குறித்த நாலெட்ஜ் இதுக்காகத்தான் எழுதப்பட்டது. நீ செஞ்சுக்கிட்டு இருக்க ரைட் இல்லைப்பா, தப்புப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நியாயப்பிரமாணம். ஒழிய ஒன்னு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறது கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கும் பாவத்திலிருந்து விடுதலைக்கும் சம்பந்தமே கிடையாது, புரிஞ்சுக்கங்க. இங்கே ஏற்றுக்கொள்ளும் போது பிள்ளைகள் ஆகிறோம், அங்கே ஒன்றை செய்து முடிக்கும் போது ஜனங்களாய் மாறுகிறோம். வாசிப்பு அந்த ரெண்டு வசனத்தை எங்க இருக்கு? உபாகமம் 26:18. வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால், நீ என்னுடைய கட்டளைகளை, சரியா வாசிய, நீ என்னுடைய கட்டளைகளை கை கொண்டாயானால், அப்படி இருக்க சரியா வாசிங்க, கட்டளைகளை எல்லாம். ஆமா, ஒண்ணுல தவறுனா எல்லாரிலையும் தவறுனதுதான். கட்டளைகளை எல்லாம், பிரச்சனை அந்த எல்லாம்ல தான் இருக்கு. முக்கா கிணறு தாண்டிட்டேன் சார், பாதி கிணறு தாண்டேன் சார், ரெண்டு பேரும் உள்ளதான் போக போறீங்க. 99% நீ கிணற தாண்டினாலும் நீ எங்க தான் போக போற? கிணத்துக்குள்ளதான் போக போற. ஒரே ஒருத்தன் தான் கிணற தாண்ட போறான், 100% தாண்ட வேண்டாம். அல்லேலூயா. என் கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளுவாயானால் எனக்கு சொந்த ஜனமா இருப்பாய். உனக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் எந்த பேஸ்ல தான் வருது? கை கொள்ளுவாயானால். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள், மறுபடி படையற்பாட்டின் அடிப்படையில் தேவனுக்கு பிள்ளைகளாகுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்காதிருங்கள். இன்றைய செய்திகள் அவ்விதமாய் வரும் என்றால் எங்கேயோ தவறு என்ன செய்கிறது? நடைபெறுகிறது. கட்டளைகள், செயல்கள். ஒருத்தர் அழுகணும்னு சொல்றாரு, அழுகு, நீ அழுகணும் அப்படின்னும் போது நான் கேட்கிறேன், எனக்கு அழுக வரல, இதற்கு என்ன செய்ய முடியும்? யார்கிட்ட போறது? பஞ்சாயத்து சொல்லுங்க. அழுவது என்பது உணர்ச்சி சம்பந்தப்பட்ட, இது எப்படி ஒரு கட்டளையா நீங்க கொண்டு வர முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். கர்த்தரமே ஆசீர்வதிப்பாரா? ஆமென். அப்ப நன்றாக புரிந்து கொள், எதையும் செயல்களின் அடிப்படையிலே செய்ய முயற்சி எடுத்தால் நீங்கள் தோற்று போவீர்கள். அதனால்தான் கட்டளை மேல் கட்டளை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம். பழையற்பாடு சொல்லுது, நீ கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமா இருப்பாய். உனக்கு எனக்கு சொந்தமே, நீ செஞ்சு முடிச்சாதான். அவன் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் செய்து முடிக்க போறது கிடையாது. ஒரு கழுதை எவ்வளவு குளிப்பாட்டினாலும் அது குதிரையாக போறது கிடையாது. ஏகின் சொன்ன மாதிரி ஒரு கழுதை குதிரையா மாறணும்னா அந்த கழுதை செத்துட்டு திரும்ப குதிரையா மாறினா தான் உண்டு. கை தட்டுங்க உதவனுக்கு. ஆமென். ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஹி கேனாட் என்டர் இன்டு த கிங்டம் ஆஃப் காட். அந்த மாபெரும் வாழ்க்கையை அனுபவிக்கவனால முடியாது. ஒருவன் சாக வேண்டும். தன்னுடைய சுயத்திற்கு, தன்னுடைய முயற்சிக்கு, தன்னுடைய விருப்பத்திற்கு, தன்னுடைய போராட்டத்திற்கு, தன்னுடைய யுத்தத்திற்கு அவன் மடிந்து தன் தோல்வியை ஒத்துக்கொண்டு மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே புதிய மனுஷனாய் பிறக்கும் போதுதான் வெற்றி வாழ்க்கை ஆரம்பமாகிறது. கிறிஸ்தவம் என்பது பிசாசின் தலையை நசுக்குவது என்பது வித்தில் இருந்து தான் தொடங்குது. நீங்க என்னைக்கு நான் தேவனுடைய வித்து என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் சாத்தானின் தலை நசுக்கப்படுகிறது. என்றைக்கு செயல்களின் அடிப்படையில் ஜெயிக்க நீங்கள் முற்படுகிறீர்களோ, செயல்களின் வழியாக தேவனிடத்தில் வந்து பிள்ளைகளாக முடியும் நீங்க நினைக்கிறீர்களோ, அன்றைக்கே சாத்தானின் வல்லமை உங்கள் மீது செயல்பட ஆரம்பிக்கிறது. நியாயப்பிரமாணம் என்பது பாவத்தை குறித்து புரிந்து கொள்வதற்காகத்தானே ஒழிய பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கு அல்ல. தெளிவா சொல்றாரு, டு மேக் யூ கான்சியஸ் அபவுட் சின். பாவத்தை குறித்த நாலெட்ஜ் இதுக்காகத்தான் எழுதப்பட்டது. நீ செஞ்சுக்கிட்டு இருக்க ரைட் இல்லைப்பா, தப்புப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நியாயப்பிரமாண ஒழிய ஒன்னு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறது கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கும் பாவத்திலிருந்து விடுதலைக்கும் சம்பந்தமே கிடையாது, புரிஞ்சுக்கங்க. அபாயம் ஒரு போர்டு போட்டிருக்கு, தொட்டா நீ வந்து உன்னை வந்து என்ன செஞ்சிடும், இத்தனை வாட்ஸ் வந்து 10,000 வாட்ஸ் வந்து பவர் வந்து போயிட்டு இருக்கு, இதை தொட்டா வந்து நீ செத்துருவ அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு. இந்த போர்டு எதுக்காக போடப்பட்டிருக்குது? நீங்க போய் கரண்ட்டை தொடும்போது உங்க கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு கிடையாது. அந்த போர்டு
நீ வந்து இப்ப சாக போற அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த போர்டு. நியாயப்பிரமாணம் நம்மை விடுதலையாக்குவதற்கல்ல, நம்மை எச்சரிப்பதற்கும், நாம் யார் என்பது புரிந்து கொள்வதற்கும், நாம் ஏற்கனவே ஒரு அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறோம் என்பதை நமக்கு காட்டும்படிக்கும், நமக்கு ஒரு மேசியா தேவை என்பதை சொல்லும்படிக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கைத்தறிஞர் அவருக்கு பைபிளில் பிரமாணம்னாலே மோசையின் பிரமாணம் மட்டும் கிடையாது, ஏறக்குறைய 14 பிரமாணங்கள், எனக்கு தெரிந்த 14 மேற்பட்ட பிரமாணங்கள் இருக்கிறது இயற்கை பிரமாணத்திலிருந்து. இன்றைக்கு நமக்குள்ளே கிரியை செய்ய போகிறது, இப்போ நம்ம பேச போகிறது எல்லாம் இந்த இயற்கை பிரமாணம் தான். மோசையின் பிரமாணம் நீதிமானாக்கவில்லை, ஆனால் இயற்கையின் பிரமாணம் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறது. கையத்தட்டு கொண்டு அவருக்கு ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, மோசையின் பிரமாணம் யாத்திராமலாம் தான் வருது, ஆனால் இயற்கையின் பிரமாணம் உலகத்தை படைக்கும் போதே வந்துடுது. உலகம் இருக்க மட்டும் இந்த பிரமாணம் கிரியை செய்யும், அந்த பிரமாணம் தான் உன்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. அது அது தன் தன் ஜாதியின்படி கொடுக்கும் என்கிற பிரமாணம் தான் உன்னை நீதிமானா மாத்தி இருக்கு. கொலை செய்யாதிருப்பாய், மோபாவம் செய்யாது, இந்த இந்த பிரமாணம் உன்னை நீதிமானாக்கல. அது அது தன் தன் ஜாதியை உடைய விதையை தருகிற கனியை தருவதாக என்று சொல்லுகிற அந்த பிரமாணம் இப்ப என்ன நீதிமானம் மாத்திருக்கு.